அனைவருக்கும் வணக்கம். நான் கரண். நான் இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் அது திக்கோடையில் எங்களுடைய மாமியின் ஒரு தென்னந்தோப்புல நிற்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய கிராமத்தில் அதிகூடிய தென்னை மரம் நிற்கிற ஒரு இடம் இது. இதில் வந்து பாடி என்று சொல்லுவாங்க, தென்னம்பாடி அப்படி. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். இது இங்கே பார்த்த முடிச்சுன்னா என்ன பார்க்க போச்சுன்னா, அதாவது இங்கே வந்து யானையினுடைய அட்டகாசம் எப்படி இருக்குன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து நாம் வந்து காட்டப்புறோம். அது வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி பதிவு செய்கிறோம். நேரம் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அது நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது இரவு யானை வந்து பெரிய அட்டுழியங்களை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு பாருங்கள். அதாவது எல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள். இப்படி தைக்கிறது நம்மளாம் இது வந்து குறித்த எடுத்தல இங்கேயால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளும் இருந்த நம்மள எல்லாம் குறித்த எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஓலையை வந்து அப்படி சாப்பிட்ருக்கன்றதை பாருங்கள். இதில் ஒரு தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் இதில் வந்து மொத்தத்தை வளர்ச்சி நின்ற தென்னை மரம் எல்லாமே வந்து குறித்த எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க பாருங்கள். சாப்பிடுது சாணம் போடுறது இல்லை இந்த தென்னை மரம் வந்து முன்னாடி எழுத்து போட்டு போனேன். அதுக்கப்புறம் இப்போ இரவு வந்து எடுத்ததான் இப்போ இது இந்த வளர்ச்சின்றது நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு போயிட்டு கொடுத்த எல்லாத்தையும் முழுக்க சும்மா அலங்கோலப்படுத்தி போயிடுது. யானை இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோமா இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல யானை வருதான்றதை தான் கேள்விக்குரியாருங்களுடைய கிராமத்தில் சுற்றி வளர்ச்சி யானையினோட அட்டுழியமும் அட்டகாசமும் தான் இருக்குது. தொடர்ந்து வாங்க மற்றபடி எங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு பெண்கோயிலும் காணாத ஒரு விடயம், அதாவது சிலான் முதல் எல்லார வீட்லையும் கிணறு இருக்கிறார்கள், எல்லார வீட்லையும் இருக்கிற ஒரு சிலான் தான் இது. ஆனால் இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் இந்த சிலான் பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்டில் போட்டிருக்கு, அதாவது தூண் முதல்ல வந்து மரத்தில் போடுவாங்க, கூடுதலாக மரத்தில் ஆயிருக்கு எல்லாரும் வீட்லையும். இதே மரத்தில் காலும் மரத்தில் இருக்கும், பிளாந்தும் மரத்தில் இருக்கும், இதுவும் மரத்தில் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து இரும்பில் போட்டிருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்கிற இதுக்கு தான் இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணாங்க என்னுடைய அதுதான். அது வந்து ஒரு சில வேலை வந்து ஃபெயிலியர் ஆனதால் வந்து அது வந்து இடைநிறுத்தப்படுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இது மீன் பழக்கிறதுக்கு மீன் கிடங்கு பாருங்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டெண்டு மீன் கிடங்கு வீட்டில் மீன் விட்டது முன்னாடி, ஆனால் இருந்தும் அது சரியான பராமரிப்பு இல்லாதால் நீ அது வந்து இப்போ விடுபட்டு போயிட்டுருக்கு. இப்போ நீ மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா அது தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் செய்து கொடுத்தான் மீன் விடணும் பார்ப்போம். அது இப்போதைக்கு நீ தண்ணி கூடுதலாக பிடிச்சிட்டாலே இப்போ ஒன்றும் செய்யலை, நீ அடுத்த வரைக்கும் தான் அது தண்ணியெல்லாம் கிடச்சி அந்த கிடங்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளே மீன் பிடிக்கா விடலாம். அதுக்குள்ள சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்கு, அதாவது பழமை அந்த தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வருஷம் தென்னை மரம் சொல்லி தென்னை மரத்தை பார்த்தீங்களாண்டா தெரியும். நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து தக்காளியமாக வந்து மின்சார வேலி அப்படி தான், அதாவது வேலியை தாண்டி அதாவது பலவுக்குள்ளே தான் வந்து இந்த மின்சார வேலி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஜானையினுடைய தொல்லை தாங்க முடியலை, அதனால் வந்து ஒன்றுமே செய்யலை, அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மீன் பெரியையும்
அமைச்சிருக்கோம். இந்த காணியம் முதல் நாங்கள் வாங்க முதல் நாங்கள்னா எங்களை மாமியார்கள் வாங்க முதல் இங்கே இருந்த ஒரு பூர்வமான நாட்டை வந்து இங்கே வந்து ஒரு கோயிலையும் கட்டியிருக்காங்க. கோயிலையும் பார்ப்போமா, அந்த கோயில் கட்டியிருக்கு. ஆனால் அது வந்து முழுமை வரையில் முழுமையாக அதை வந்து முடிக்கவே இல்லை. நாங்கள் அந்த கோயிலை பார்ப்போம். அதுதான் அதாவது இந்த காணியினுடைய முன்னாடி இருந்தாக்க வந்து இந்த கோயிலை வந்து இதுக்குள்ள கட்டினவங்க. இப்போ அது வந்து சும்மா படங்களை வச்சு சும்மா அவங்க கும்பிட்டு வந்தவங்க இப்போ அதை அப்படியே பால் விழுந்த மாதிரி போயிட்டு இப்போ அது பராமரிப்பு இல்லாத அப்படியே விடுபட்டு போயிடுச்சு. விஞ்ஞால பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பைப்பால் ஃபுல்லாக பைப்பால் வந்து கூடு கட்டிருக்கு, அது சென்ன மரத்துக்கு, அது சென்ன மாமரத்துக்கு வாங்க வந்து பட்டு போயிடுச்சு. இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பைப் லைன் செஞ்சிருந்தது. ஃபுல்லாக எல்லா தென்னை மரங்களுக்கும் எல்லா இதுகளுக்கும் வந்து பைப் லைன் செஞ்சு எல்லாம் சொட்டு நீர் பாய்ச்சின மாதிரி விட்டுருந்தது. அப்போ அது வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆனதால் அதெல்லாம் கலட்டி இப்போ யாருக்கும் தேவையில்லைன்ற மாதிரி அந்த பைப்பெல்லாம் நாட்டமாக கூடாது. அப்போ அடுத்த இன்னொரு விஷயம் இந்த பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய பிரதேசத்தில் வந்து கருவாமரம் எங்களுடைய ஊரில் வந்து இதுதான் கருவாமரம் நிற்கு எனக்கு தெரியல. வேறு இடங்களில் நிற்காது மேலே எனக்கு தெரியல. வேறு இடங்கள்லையும் கருவாமரம் வேண்டாம், எங்களோட ஊரில் கமெண்ட் பண்ணுங்க, வாங்க கருவாமரத்தை பார்க்கலாம். அது வந்துன்னா இதுதான் கருவாமரம். பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணியில் அது நீங்கள்லாம் காஞ்ச இலையை தான் பிரியாணிக்கு போட்டு சமைப்பியல். நாங்கள் வந்து பச்சை இலையே பிரியாணிக்கு போட்டு சமைக்கக்கூடிய மாதிரி எங்களோட பக்கத்திலே இந்த பிரியாணி இலை மரம் இன்றைக்கி பிரியாணி இலைன்றது வந்து கருவா மரத்தில் இருந்து எடுக்கப்படுறது தான் பிரியாணி இலை. இதான் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், கருவா மரத்தை வெட்டி வெட்டி எப்படி பட்டை ஏற்பட்டுருக்குன்றதை பாருங்கள். அதுக்குள்ளாவே பட்டைடு வருது. இப்போ நம்மளும் கத்தி இல்லை, கத்தி இருந்தால் நம்ம பட்டை எடுக்கலாம். மரம் இதை சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா இங்கே அளவலம் ஒரு மரம் இருக்கு, இந்த அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கு. இதுவும் பிரியாணியில் மரம் தான். பிரியாணியில் மரம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி காய்ச்சியும் இருக்கு. இதை வந்து இங்கே இருக்கிற பில்டிங் வளர்த்துங்கன்னா தெரியும். அதாவது யானையினுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த பில்டிங் வந்து கீழே இருந்து அச்சரமாக கட்டப்பட்டது. யானையினுடைய பாதுகாப்புக்காக தான் கட்டப்பட்டது இது. ஆனால் இருந்தும் யானையை இந்த இடத்துலையும் கட்டுப்படுத்த முடியவில்லைன்றதான் பாலையான ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்ல வந்து எல்லாமே வந்து இங்கே இருந்தது. அது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காடை வளர்த்துருந்த இந்த கூட்டில், அதேபோல் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி கூடு இருக்குது, ஆட்டுக்கால் இருக்குது, வாத்து இது வந்து வாத்துக்கு அவங்க வாத்து விளையாடுறதுக்குரிய தொட்டி இருக்குது. எல்லா விஷயங்களும் அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு ஒருங்கிணைஞ்ச பண்ணையை பார்க்குறோமோ அதே போல் இங்கேயும் வந்து ஒரு ஒருங்கிணைஞ்ச பண்ணையை ஒன்றை உருவாக்கி ஒரு அஞ்சாறு பேர் ஆகிறதுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம்ன்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. இருந்தும் அது ஒரு சில செயற்பாடுகளாலையும் ஒரு சில திட்டமிடல் இல்லாததாலையும் வந்து அது வந்து முற்றுமுழுதாக வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு மீண்டும் அப்படி ஒரு முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் எண்ணங்களாக இருக்குது. அது இருக்கும் பார்ப்போம் வருங்காலத்தில் அப்படியான ஒரு செயற்பாடுகள். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்காலை பாருங்கள், ஆட்டுக்காலை வந்து செய்த இடம் தான் இது. ஆனால் முதுமுதலாக முடிக்கல இந்த ஆட்டுக்காலையை. ஆட்டுக்காலையை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஆடு வளர்க்கலாம் அப்படின்றது.
கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குது. அதாவது பழமையான தென்னை மரங்கள் எப்படி தாண்டாலும் ஒரு 30 வருஷத்தை தாண்டின தென்னை மரங்கள் தான் இந்த ஏரியா கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து ஒரு 20 வருஷம் அப்படி பழமையான தென்னை மரங்களும் அப்போ அதுக்கப்புறம் சில இடவழிகளை பார்த்து தென்னை மரங்கள் இப்போதைக்கு வச்சிருக்கு. இதுக்குள்ளே வந்து சேவல வாங்கிய வசதி எழுந்திருக்கு. ஆனால் வந்து யானையினோட தாக்கம் அதிகமாக இந்த ஏரியாவில் காணும் போகிறதால அந்த இதில் வந்து எந்த விதமான ஒரு விஷயங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுது. அதே தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா மூங்கில் மூங்கில் அதாவது மூங்கில் மூங்கில் யானைக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு சாப்பாடு மூங்கில். இது நம்ம வந்து பார்க்க முடி சொன்னாலே நம்ம வெடிய கொளுத்தினாச்சுனா என்ன கொளுத்தினாலும் யானை கடைசியிலையும் போகாது. பரண்டு கோழி எடுத்து பரண்டு கோழிக்கு வந்து லைக்கம் போட்டுருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோழி கூடுவாங்க கோழி கூடுமாதிரி தான் இதுவும் பிளான் பண்ணி செஞ்சது. அதாவது கோழி குஞ்சி வளரக்கூடிய மாதிரியும் இந்த கொட்டில் வந்து கோழி குஞ்சி வளரக்கூடிய மாதிரியும் அங்கால இருக்கிற கொட்டில் வந்து பெரிய கோழிகளை வளர்க்கக்கூடிய மாதிரியும் அதாவது இது வந்து ஆட்டுக்காலை. இங்கால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இருக்கிற கொட்டிகள் வந்து அது வந்து காடை வளர்த்து கொண்டிருந்த ஒரு இடம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் மாங்காயும் இருக்குது. நம்ம மாங்காயும் ஆஞ்சு பார்ப்போம் ஏன்னா பழமாக பழையா ஓ பால் மாங்காய் ஆஞ்சா குடிஞ்சிரம் வெந்து போட்டு இதில் அடிச்சு சாப்பிட்டா அதொரு தனி டேஸ்ட். இப்படி ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் சாப்பிடும் அப்போ அதில் டேஸ்ட் அறிஞ்சு விடணும். நல்லா வாங்க புளி இல்லை இனிப்பு வேண்ட அதாவது கறக்கமாக இருக்கு. ஓகே மக்களே முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து சுற்றி காட்டியிருக்கோம். இன்னும் சுற்றி காட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே வெளியோரங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் போக முடியல. இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லோட்டனை எங்களுக்கு பண்ணிவிட்டு தொடர்ந்தும் எங்களை வீடியோவை பார்த்து ஆதரவதரமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதோட உங்களை காணொலி நிறைய சொல்லும். நன்றி வணக்கம் பாய்ங்க.